Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brands, admissions open, apply online. Little Talks channel, like, share and subscribe. பண்ணுங்க. Little Talks News அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிம்பிள் தான் அருணோதயன் தான் இருக்காரு. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அருணோதயன் பிரதர் கிட்டேருந்து நிறைய சினிமா அப்டேட்ஸ்லாம் கிடைக்குது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி கண்டென்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரால் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் ஸ்டைல் ஆஃப் ஒரு சில ஃப்ளேவர் இருக்கும், அதுக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி இந்த சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே உண்மையிலே நம்பகத்தன்மையாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. அதுக்கேற்ற அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸும் வராங்க. ஹவு ஹாப்பி ஆக்சுவலி, ஏன்னா சினிமா பிடிச்ச ஒருத்தர் அதை பற்றி பேசும்போது அதுக்கான அந்த வரவேற்பு கிடைக்கும் போது பர்சனலி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஸோ இந்த ஒரு ரிசப்ஷன் பற்றி ஃபஸ்ட்டு கேட்கணும். ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருக்குங்க. நிறையா சேனலில் கூப்பிடுறாங்க, நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்து அப்டேட்டுங்கிறப்ப சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து அந்தந்த துறையில் இருக்கவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்தந்த படங்களில் இருக்கவங்க எதெல்லாம் ரிவீல் பண்ண முடியும் அதை ரிவீல் பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லா மக்களுக்கும் போய் சேருதான்னு கேட்டால் இல்லை. இப்போ ஊரில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்களும் ட்விட்டர் யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அப்படி இருக்கப்போ நமக்கு எல்லா தகவலும் எல்லாருக்கிட்டேருந்து வருது. ஸோ அது ஒன்றா சேர்த்து நம்ம பேசுகிறப்போ அவங்களுக்கு அது ஈஸியான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ அப்படி தான் அது போயிட்டுருக்கு. எனக்கு இது ஈஸியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஓகே, ஜாலியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆர்வத்தோடு தான் உங்ககிட்ட இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசை. என்னென்னா, எப்படியாவது இந்த 1000 crore கிளப்பில் வந்து ஜாயின் ஆகிடணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்கே இருக்குது. அந்த ஆசையை வந்து இப்போ ஜெயிலர் ஆல்மோஸ்ட் வந்து நெருங்கிடுச்சு. ஒரு 600 crores மேலே வருது அப்படின்னு ஒரு சில ஆத்தரைஸ்டு இன்ஃபர்மேஷன்லாம் வருது. லியோவும் அந்த மாதிரி இந்த 1000 crore கிளப் அப்படின்னு பேசும்போது அது எந்த அளவு ஒரு முத்திரை பதிக்கும்னு நினைக்கிறேன்? வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இருக்க நடிகர்கள், அது போக சார் வந்து அவரோட ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டார் விக்ரமில், அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ முழுக்க முழுக்க விஜய் சாரை வச்சு லோகேஷ் சார் படமாக இது வருது அப்படின்னா அதுங்க வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஏன்னா பேன் இண்டியா ஸ்டார்ஸ் நிறைய பேர் இதில் பண்ணுறாங்க. அதை தாண்டி விக்ரம்க்கே ஒரு பேன் இண்டியா எதிர்பார்ப்பு இருக்குது, அடுத்த பார்ட் வருமானம். ஸோ அந்த இயக்குனர் இந்த படம் பண்ணுறாருன்னா மொத்த இந்தியாவும் அந்த படத்தை பார்க்கும். ஸோ அப்படி இருக்கப்போ வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, பேச்சுக்கு இல்லை, உண்மையாகவே உண்மையாகவே. அதே மாதிரி இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே எக்ஸலண்ட்டாக அவங்க இதுவரையும் சோஃபார் பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன அந்த மேக்கிங் வீடியோவிலேருந்து அவங்க இப்போ டெக்னீஷியன்ஸாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயம் காஷ்மீரில் காட்டினது எல்லாமே உண்மையில் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்பவே சூப்பராக இப்போ வரையும் சோஃபார் அவங்க ப்ரீ ரிலீஸ்லேயே இந்த மாதிரி பயங்கரமாக பண்ணுறது எப்படி இருக்குது? இந்த ப்ரொமோஷன் ஆஸ்பெக்டில் லியோவை எப்படி கொண்டு போய் நினைக்கிறாங்க. ஸோ அவர் அலோவ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறாருனா இதை விட பயங்கரமான விஷயம் படத்தில் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் இந்த படம் என்ன சொல்கிறது, அந்த ஆச்சரியங்களின் ஊற்றாக இருக்கும். ஆமாம், இந்த எல்சியூவாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் ஒரு சில இன்டர்வியூஸில் சொல்லி நான் கேட்டேன். பட் ஆனால் ஒரு சில பேர் ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக இன்கேஸ் இருந்தால் அந்த எதிர்பார்ப்பு, இந்த கலெக்ஷன், இந்த மார்க்கெட் வைஸ், அது அந்தளவு கேப்பபிளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்கேஸ் எல்சியூவாக இல்லை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் அதுக்கு வேல்யூ இருக்குது. ஏன்னா இது லோகேஷ் சார் படம். இப்போ எப்படி பிரசாந்த் நீல் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா இப்போ சலார் கண்டிப்பாக 1000 crore போக போதுன்னு சலடாக பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா இது கேஜிஎஃப்ல கிராஸ் ஆகும்னு நமக்கு தெரியல. ஆனால் ஸ்டில் அவரோட மேக்கிங் இருக்குல்ல, அதுக்கான வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ எல்சியூக்குள்ளே இருந்தால் அதோட அதோட வேல்யூ நான் சொல்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த அப்ரோச். இல்லை அப்படின்னா ஓகே, எல்சிக்குள்ளே இல்லை இருந்தாலும் அந்த படம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, விஜய் சாருடைய அந்த லுக் வைஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பேன் இண்டியா லெவலில் ஸ்டார்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எந்தளவு வந்து இன்னும் தரமாக இறங்கி செதுக்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இதுவரையும் பார்க்காத ஒரு விஜய் சார் ஷேடை அந்த பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லியோவில் கிடைக்குமா? ஏன்னா இந்த இந்த இதுவே போஸ்டர்ஸே அப்படி இருக்குது. ஸோ அதனால் எஸ், அவரோட தாட் ப்ராசஸே வேறங்க. ஜாலியான பர்சன், ஈஸியாக பேசுவாப்பில். ஆனால் அவரோட எஸ் நம்ம கைதியெல்லாம் பார்த்துருக்கோம்ல, நம்ம இரவுகள் பார்த்துருக்கோம், இரவில் லாரி போகிறத பார்த்துருக்கோம், மனிதர்கள் போகிறத பார்த்துருக்கோம். ஆனால் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு இல்லை? அதே மாதிரி தான் விக்ரமுமே. ஒரு விஷயம் நடக்குது, அது இரவில் நடக்கிறப்ப இன்னும் பதட்டங்கள் அதிகமாகுங்க. ஸோ அப்படி இருக்கப்போ சாரோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது வேறு. ஸோ அதே சமயம் இப்போ விஜய் சார் அதில் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப நம்ம சொன்ன மாதிரி தான், விஜய் சார் அவர் வேறு ஒரு விதமாக பார்த்துருப்பார், அது யாருமே பார்க்காத ஒன்று. ஸோ அதை அப்ளை பண்ணி பார்க்குறாரு, அந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணி பார்க்குறாரு, அது பொருந்துதுங்கிறப்ப அது அப்படியே வந்து அவரோட ஸ்டோரியில் உட்கார வச்சிருவார். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி மக்களை பார்க்க வைக்கிறது அவரோட வெற்றி. அது ஒர்க் அவுட் ஆகுது, மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுதான் விஷயம்.
ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த மாஸ்டர் டைம் சொல்லும்போது இது வந்து 50-50 ஃபிலிமாக அமைஞ்சிருச்சு, அதாவது 50% லோகேஷ் சாருடைய படமாகவும் 50% விஜய் சாருடைய அந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருந்ததாக அமைஞ்சிருச்சு. ஆனால் லியோ காம்ப்ரமைஸ் பெருசாக இருக்காது, 100% லோகேஷ் சாருடைய ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. அவருடைய இன்ட்ராக்ஷனும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அது எதிர்பார்க்கலாமா? புரியாங்க. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இவ்வளோ ஓப்பனப்போ ஒரு இயக்குனர் இருப்பார்னு கேட்டால் டவுட் தான். ஏன்னா தான் அடுத்த படம் நல்லா போச்சு, ஃபினான்ஷியல் செம்ம ஹிட்டு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் ஏதோ லோகேஷ் சார் படத்துலேருந்து கொஞ்சம் மாறுது அப்படிங்கிறப்ப அவரே இன்டர்வியூ ஓப்பன் பண்ணுறார், இது 50-50 படம் தான் அப்படின்னு சொல்கிறார். இதை சொல்கிறது தனி தைரியம் வேணும், யாருமே இதுக்கு முடியும் எந்த இயக்குனரும் பேசிருக்க மாட்டாங்க. ஸோ சார் வந்து அதை ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி ஓப்பன் பண்ணனால தான் மக்களுக்கும் தெரிய வருது. ஸோ ஓகே, அதனால தான் இப்படி இருந்திருக்கு இந்த படம் அப்படின்னு. ஸோ அதனால தான் விக்ரம் வந்து ஃபுல்லாக லோகேஷர் படமாக இருந்துச்சு. அந்த வகையில் இப்போ விக்ரம் ஒரு ஹோப் கொடுத்தனால லியோவும் ஃபுல்லாக லோகேஷர் படமாக தான் இருக்கும். இது ஏன் நடக்குது அப்படின்னா, அவர் மக்களை நம்புகிறாரு, மக்கள் அவரை நம்புகிறாங்க. நிச்சயமா. அதே மாதிரி இந்த கண்டென்ட் வைஸ் பேசும்போது இன்டர்வல் பிளாக் பற்றி செவன் ஸ்க்ரீனில் லலித் சார் ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷனில் சொல்லியிருந்தார், ரொம்ப யூனிக்காக இருக்கும், விஜய் சார் ரொம்ப லைக் பண்ணிட்டாரு, நிச்சயமாக அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற படங்களை விட, சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும். அதாங்க நம்ம சொன்ன மாதிரி தான், நான் இன்டர்வியூ கேமரா பேர மாதிரி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அது ராப்டர். ஸோ ராப்டர்ங்கிற கேமரா 6 கேமரா 7 கேமரான்னு நினைக்கிறேன். ஸோ இறக்குனதாக சொல்கிறாங்க. அதோட வேலை என்ன பண்ணால் ரொம்ப மைனூட்டாக கேப்சர் பண்ணணும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப மைனூட்டாக அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கப்ப அது ஒரு கேம் ரெண்டு கேம் போதும். ஸோ அவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காட்சி அவ்வளோ அற்புதமாக இருக்க போது. அதாங்க அனுபவம் தாங்க, இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு விஷயம், இப்போ சண்டை காட்சியெல்லாம் பார்ப்போம். ஆனால் அந்த சண்டை காட்சியோட மைனூட் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நமக்கு காட்டுறாங்க அப்படின்னா அது ஒன்று புது அனுபவத்தை கொடுக்கும்ல. ஸோ அந்த விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க, அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபிலிம் குரூவில் இருக்க அவங்களுக்கே அது எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக. நிச்சயமாக. இந்த ஸ்மோக் பண்ணுற இந்த சீன்ஸ் எல்லாமே கூட ஒரு சில பேர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட இவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அப்படி தான் இருக்குது. ராவாக இது ஒரு டிஃப்ரெண்ட் கேங்ஸ்டர் வேர்ல்டு தான் இப்படி தான்ப்பா இருக்கும், அது அந்த ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபிலிம் மேக்கராக தான் லோகேஷ் அவர்கள் வராரு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஷேட்ல விஜய் சார் உள்ளே பார்க்கும்போது ஆடியன்ஸ் எவ்வளோ அந்த தியேட்டர் எலிமெண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாங்க இந்த கேள்விக்கு நிறைய பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா லோகேஷ் சார் படம் போனால் கஞ்சா இருக்கும் போதை பொருள்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல, இப்போ கேங்ஸ்டர்னா டீ டோட்டலில் இருக்கணுமா? எல்லாரும் டீ டோட்டலில் இருக்காங்க. ஸோ இவங்க படத்தில் கட்டுறது கொஞ்சம் தான், எக்ஸ்ட்ரீம் இது கோர்லாம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ சார் மக்களுக்கு காட்டக்கூடிய வகையில் தேவையான அளவு தான் காட்டுறாப்புல, அது நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு கேரக்டராக மாறணும்னா அதை பண்ணித்தான் ஆகணும். இப்போ சார் வந்து ரஜினி சார் வந்து ஸ்மோக் பண்ணுறதை விட்டுட்டாப்புல, ஆனால் அந்த ஜெயிலர் படத்துக்காக ஒரு ஷாட் வச்சுருக்காங்கல்ல, அதானே ஹைப் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ மோலால் சாரும் இங்கே சிவனாவும் பண்ணுறதுக்கு அப்புறம் சார் பார்த்து வைக்கிற அந்த ஹைப் பாயிண்ட் தானே படத்தை தூக்கி விட்டுச்சு. அது தேவைங்கிறப்ப அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அந்த வகையில் விஜய் சார் வந்து திருமலையில் நம்ம பார்த்தது அந்த ஸ்டைல், ஸோ அதை இங்கே திருப்பி பண்ணுறாருன்னா அது அப்படி இருக்குல்ல பார்க்குறப்ப, அது தேவைதானே படத்துக்கும், ஃபோர்ஸ்ஃபுல்லாக வைக்கலைல்ல அந்த கேரக்டருக்கும், அது தேவைதானே, அப்போ அது சரியாக தான் இருக்கும். அதை மறுப்பு சொல்கிறவங்கலாம் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான், அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கதாபாத்திரத்துக்கு தேவை அப்படின்னா அது தாராளமாக பண்ணலாம். அதை பார்த்து கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியாதனம் தான். புரியுது. இந்த கிளைமேக்ஸ் இன்டர்வல் பிளாக் பற்றி சொன்னீங்க, ஆக்சுவலி ஒரு மைன்யூட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு. கிளைமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, ஆமாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ கிளைமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கீ பாயிண்ட்டே கிளைமேக்ஸில் ஒரு பிளாஸ்ட் தான். யூஸ்வலி இந்த கைதி ஃபார்மேட்டில் இந்த டெர்மினேட்டர் ஸ்டைலில் ஒரு இது இருக்கும், விக்ரம்லையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். இதில் எப்படி இருக்க போகுது? ஏன்னா போஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, காஷ்மீரில் வேறு ஷூட் பண்ணுறாங்க அப்படின்றதால இந்த கிளைமேக்ஸ் பர்டிகுலர்லி எந்தளவு செதுக்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன். வாட்ஸ் யுவர் வியூ அபவுட்? அதாங்க சார் எக்ஸ்ட்ரீம் டு தி கோர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டாரு. ஒரு ஒரு என்ன சொல்ற 100-200 பேர் அழிக்கிற அளவுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் காமிச்சிட்டாரு. ஸோ அதை தாண்டி ஒரு க்ரௌட் வருது அப்படின்னா அப்கிரேடான எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது சார். அப்போ விக்ரம்ல நம்மளை கூப்பிட்டு பேசுகிறப்பே அங்கே அந்த ஸ்டுடியோலேயே வந்து ஒரு கன் இருந்துச்சு, மீன்ஸ் டம்மின்னு வச்சிங்களேன். ஆனால் எதுக்குனா அந்த மூடு வரதுக்காக சொன்னாப்பில, இதெல்லாம் மூடு வரதுக்காக செட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்கிரேடாக இருப்பார், ஒவ்வொரு கன்னும் என்ன பண்ணும் எல்லாமே அவருக்கு தெரியும், மைண்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ அவர் இப்போ வந்துருக்க அப்கிரேடான வெப்பன்ஸ் எல்லாமே அவர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு ரகசியமாக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பயங்கர வெயிட்டாக இருக்கும். அதான் இந்த ரெண்டு படங்களையும் தாண்டி ஒரு விஷயம் அவர் பண்ண போகிறாரு. எனக்கு என்னென்னா அந்த ஸ்வாட் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குது, அது கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இந்த ரோலெக்ஸ்க்கான ஒரு இன்க்ளூஷன் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி சிமிலாரிட்டிஸும் நிறைய இருக்குது. இந்த தாசன் கோ கேங் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்த இந்த என்ட்ரி கிளிம்ஸ்லேயாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் இந்த டீகோட் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ரோலெக்ஸ் கேங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பிரதர்ஸாக இருப்பாங்களோ இல்லைன்னா வேறு ஏதாவது கேங்காக இருப்பாங்களோ, ஆனால் ரோலெக்ஸ் இதுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருடைய கணிப்பு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்கேஸ் ரோலெக்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இல்லைனா கமலாசன் சார் அந்த யூனிவர்ஸ் ஏதாவது பிளே பண்ணுமா, என்ன நினைக்கிறீங்க? எஸ் அதான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க கமல் சார் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் எல்லாத்தையும் போட்டு தான் இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தான், உறுதியாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா வேல்யூ தானே எல்லாமே, எல்லாமே வேல்யூ தானே. அது போக சேம் கலர் பேலட் சேம் ஸ்டைலை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த படத்தில் மூடு இங்கே வந்துடும்.
ஸோ அது உங்களுக்கு புரியுதுல்ல. ஸோ இருந்தால் மட்டும்தான் அதை பண்ணுவாங்க பிளான் பண்ணி, அவங்க அவங்கள தாண்டி ஃபோக்கஸ் கூட மாறாது, ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் ஒன்று கூட மாறாது, அவங்க சொல்கிறதாங்க நடக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ இங்கே அந்த விஷயத்தை பண்ணுறாங்கன்னா சமூக ரிலேட்டபுளாக இருக்க வாய்ப்புகள் ஏராளமாக இருக்காத தாண்டி அந்த கேங்கோட அந்த ஸ்மோக் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்க மாட்டிக்கிட்டு இருக்க மோசமானவங்களை கொள்கிற விஷயமா இருக்கட்டும், அதை தாண்டி அந்த டேபிளில் உள்ள அந்த பணக்கட்டெலாம் ரோல் பண்ணியிருக்கு. ஸோ அந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே இப்போ நீங்கள் வந்து கேள்வியாக கேட்குறீங்க, நான் பதிலாக அதை ஆமான்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அவ்வளோ. ஆனால் இதோட கீ பாயிண்ட் எல்லாமே கைதியிலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. இந்த கைதி தான் எல்லாத்துக்கும் ஒரு விதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கைதியிலேருந்து எத்தனை கதை இந்த மாதிரி நினச்சா அவர் டெவலப் பண்ணலாம், இந்த மாதிரி எத்தனை ஆக்டர்ஸை ரோப்பின் பண்ணலாம், நம்ம சினிமாவுடைய அடுத்த லெவல் இப்போ ஹாலிவுட் ஸ்டைலில் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாருமே இதுக்குள்ளே வந்துட்டா அப்புறம் வேற மற்ற டேரக்டர்ஸ்க்கெலாம் கால்ஷீட் கிடைக்காதோ அப்படின்ற க்வெஸ்டின்லாம் நிறைய ஃபேன்ஸ்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் அது நல்லா இருக்கும்ல இந்த ஒரு பாயிண்ட் பற்றி. எஸ், இது ஒரு ஒரு கேட்வே மாதிரிங்க, அது ஓப்பன் பண்ணிட்டார் அவர், அவரே சொல்லியிருக்காரு. இப்போ நான் படம் பண்ணுற பெரிய நடிகர் வச்சு பண்ணிட்டேன், ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு தோணுது நான் வெச்சு ரிலீஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ இதில் கேங்கில் நிறையா கேங் இருக்குது, இப்போ அமர் கேங் இருக்குது, கமல் சாருக்கு ஒரு கேங் இருக்குது. ஸோ அதை வச்சு கூட வெப் சீரிஸ் பண்ணலாம், அதையும் அவர் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவார். ஸோ அதுக்கு நான் ஓப்பன் அப் நிறையா இருக்குது, நிறையா இருக்குது, நடிகர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இது அவர் பண்ணுறதுக்கான தைரியம் வந்து மக்கள் தாங்க கொடுத்தது, அவருக்கு ஐடியா இருக்குது. ஆனால் தமிழ் சினிமாவில் அப்ளை பண்ண முடியுமாங்க டவுட் ஒன்று இருக்கும், எப்போவுமே அப்ளிகபிளாக இருக்குமா, மக்கள் அதை ஏற்றுக்கலாம், மக்களுக்காக தான் எண்ட் ஆஃப் தி டே. ஸோ மக்களே அதை கொண்டாடுறாங்கிறப்ப அந்த ஃப்ரீடம் கிடச்சி போயிருது. ஸோ அதனால் இதை நான் வந்து மக்களுக்கு தான் தேங்க் பண்ணுவேன், சாருக்கு இந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால. ஓகே, அதே மாதிரி அமர் கேங் பற்றி பேசும்போது ஃபஹத் ஃபாசில் சார் வந்து நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டார்ப்பா காஷ்மீரில், அவரும் போய் நடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் நடுவில் வந்தது. உங்க காதுக்கும் அப்படியா? ஓவா, எனக்கு தெரியாது, தெரியாது. அந்த மாதிரி ஒரு சில பேர் சொன்னாங்க அவரு இருக்க வாய்ப்பு இருக்கு, மேபி அதனால இந்த எல்சியூவா கன்ஃபார்மா சொல்லலாமா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நீங்க கேள்விப்பட்டீங்களா? அதை பற்றி தெரியாது எனக்கு, அதை பேர் நோ ஐடியாங்க, அந்த ஒரு சில பேர் எனக்கு தெரியல. தெரியல, தெரியல. ஓகே, அண்ட் இந்த எல்சியூ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா லோகேஷ் சாருடைய படங்களில் ஹைலைட்டாக இருக்கிற விஷயங்கள் ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஒரு பெரிய மேஜர் பார்ட் பிளே பண்ணும். இந்த அன்பரி மாஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அப்படி பின்னி படல் எடுக்கிறாங்க. இந்த லியோவில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எந்த அளவு? அதாங்க, இப்போ இந்த ரெண்டு படங்களை தாண்டி தான் அவங்க பண்ணுவாங்க. இப்போ மோக்க பாட் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டுக்கெலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அது அவங்களுக்கு தேவைப்படுது, பாட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே அந்த இன்டர்வல் பிளாக்ல அது ஒரு சீக்வன்ஸ், அதை சாதாரணமாக எடுத்திருந்தாலும் ஹைப்பாக தான் இருக்க போகுது. ஆனால் அந்த மோக்க பாட்டு வச்சு பார்க்குறப்ப அந்த அப்படி இருந்துச்சு இல்லை நமக்கு. ஸோ அது மாதிரி இங்கே வேறு ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. ஏன்னா ஃபைட் நம்ம நிறையா சண்டை படங்கள், லோகேஷ் சார் படங்கள் நம்ம பார்த்துட்டோம், இது இப்படி தான் இருக்கும்னு நமக்கு தெரியும். அதை தாண்டி ஒன்று புதுசாக அவர் பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்போ அது ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குங்க. அதை நான் எப்படி சொல்கிறது, அதை இந்த சில காட்சிகள் டீட்டெயிலிங் சொல்கிறத விட அதை உணர தான் முடியும். ஸோ ஒரு புது அனுபவத்தை கொடுக்க போகுதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நம்புறீங்க. நீங்கள் யார்ட்டையாவது பேசுனீங்களா இந்த லியோ ஜேர்னியில், இந்த லியோவில் ஒன் ஆஃப் தி பார்ட்டாக இருக்கிற யார்ட்டையாவது அவங்க நினைச்ச அனுபவம், அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவீல் பண்ணவனா, பட் மேலோட்டமாக அவங்க ஷேர் பண்ண விஷயங்கள் ஏதாவது உங்களுக்காது? எஸ், அதான் நான் யார்ட்டையும் இதுவரையும் பேசலை. ஆனால் அந்த டீமே ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க, ஏடிஸ்லேருந்து எல்லாருமே நடிகர்கள் முதற்கொண்டு அதை ரிவீல் பண்ணக்கூடாதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க அவங்க சிலேருந்து எதுவுமே ரிவீல் ஆகிடக்கூடாது, மீன்ஸ் ப்ரொடக்ஷன் ஒன்ஸ் அலோவ் பண்ணுற வரைக்குமே. அதனால் இது வரைக்கும் எதுவுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவுமே இன்னும் வரல. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நிச்சயமா எல்லாமே ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ், படத்துக்கான ஒரு எக்ஸைட்மெண்ட் ஹைப். ஸோ அதுதான் இப்போ பர்த்டே வரப்போகுது அப்படின்னா குழந்தைக்கு வந்து எப்படியும் கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அது என்ன கிஃப்ட்னு சொல்லி குழந்தை வந்து கத்திட்டு ஜாலியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம கத்திட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஆனால் அது ஃபேன்ஸுடைய ஒரு இது இருக்குல்ல. இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு படம் வருது அப்படின்னா அதை வந்து ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் இந்த படம் இப்படி ஆயிடுச்சா இப்போ அடுத்து வரப்போகுது, இப்போ எங்கள் படம் தான் இது அடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வார் வந்து ரொம்ப அதிகமாகுது. அது ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஜெயிலர் வரும்போது ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க, இன்னொரு பக்கம் என்ன சூப்பர் ஸ்டார்னா இப்படி இல்லை, அடுத்து தளபதி ஒருவர் இருப்பார், அவர் படம் 1000 crores அடிக்கும், இதே சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி ஈஸியாக சொல்கிறாங்க. இது எப்படின்னா ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு சில விஷயங்கள்லாம், வார்த்தைகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நடக்குது. இந்த ஒரு ஃபேக்டர்ஸ் எப்படி பார்க்குறது? இது என்ன பொறுத்தவரைக்கும் தவறு தாங்க. இவ்வளோலாம் நீங்கள் அடிச்சிக்க தேவையில்ல. உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஹீரோ பிடிக்குது அப்படின்னா, இப்போ ஹாலிவுட்லேருந்து தான் சினிமா வருது, இங்கே வருது. ஸோ அவங்கள நீங்கள் மாடலாகவே எடுத்துக்கலாம், ஒரு ஃபேனாக அவங்க கொண்டாடுறாங்க, அதை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் போக மாட்டாங்க அவங்க, அவ்வளோதான். அதுக்கான உயிரை கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், பச்சை குத்திக்கிறேன், அந்த லெவலில் அவங்க போகிறது கிடையாது. இங்கே அதை ஏன் இப்படி மாறி போச்சுன்னு எனக்கு புரியலை. மீன்ஸ் இங்கே இருக்க சினிமா சினிமா பிரபலங்களை அதை அலோவ் பண்ணிட்டாங்களா இல்லை என்கரேஜ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. இதெல்லாம் நீ பண்ணு சொல்லி அதை யூஸ் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அது இன்னும் தொடருது. அது என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ஹீரோ பிடிக்கிறோம்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், அவர் இன்னும் நல்லவராக இருக்காருன்னா அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க லைஃப்லாம், அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதை தாண்டி இன்னொரு ஹீரோ கூட போட்டி போட்டுட்டு அவங்கள தகவல் வார்த்தைகளை பேசுறது, அது அது எந்த வகையிலையும் எதுக்குமே யூஸ் ஆக போகிறது கிடையாது. நேரம் வேஸ்ட்டு, சமுதாயத்தோட சமநிலையை குலைக்குது. ஸோ அது தேவையே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது உங்களுக்கு இப்போ புரியாது, கல்யாணம் குழந்தை வந்துச்சுன்னா புரியும்னு நினைக்கிறேன். அந்த பக்குவம் வந்து அப்புறம் புரியும், அது தேவையில்லைங்கிறது தோணும். தோணும். ஜெயிலர் 1000 crores அடிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ ஒரு மின்னல் வேகத்தில் ஜெட் வேகத்தில் போயிட்டு இருக்கு கலெக்ஷன். ஸோ இது இனி பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு? இனி பாசிபிலிட்டிஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதுக்கு மேலே நான் ரெண்டு தடவை பார்த்துட்டேன்,
ஃபேமிலி ஒரு தடவை மூணாவது தடவை பார்த்துட்டேன். இது மாதிரி பல பேர் அஞ்சு ஆறு தடவை பார்த்துட்டு கேள்விப்படுறேன். இதுக்கு மேலே போவாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை வச்சு தான் கலெக்ஷன் இப்போ இவ்வளோ போயிருக்கு. உங்களுக்கு புரியுது இல்லை? புரியுது. நெருங்கலாம் நெருங்கலாம் அவ்வளோதான். ஓகே. லியோ வந்து உங்களை பொறுத்தவரையும் ஒரு கனிவுப்படி ஷோர் ஷாட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அது உறுதிய வாய்ப்பு இருக்குது, உறுதிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது அப்படிங்க, ஏன்னா இப்போ கண்டிப்பாக ரஞ்சித் சார் ஃபேன்ஸ் இந்த படத்தை பார்த்துருவாங்க, லியோ பார்த்துருவாங்க. அதை தாண்டி லோகேஷ் சார் படங்கள் குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். அப்படி இப்படி கழுத்து பீஸாகி விழுந்தால் கூட அது நல்லா ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் குடும்பத்தோடு பார்ப்பாங்க. உறுதியாக விஜய் சார் படம் எப்போவுமே ரீவாச்சபிள் தான். மீன்ஸ் வாரிசாக இருந்தால் கூட அதை ரெண்டாவது தடவை குடும்பத்தில் போய் பார்த்தோம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ரீவாச்சபிள் தான். ஸோ குடும்பங்களாக திரும்ப திரும்ப போய் பார்க்குறாங்க. தமிழ்நாடு தான் ஹப். ஸோ கண்டிப்பாக ரீவாச்சபிள் ரெண்டு மூணு தடவை பார்ப்பாங்க. இந்தியா முழுக்க படங்களை உறுதியாக பார்க்க போகிறாங்க. அதுலேயும் நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குங்கிற பட்சத்தில் ரீவாச்சபிளாக இருக்க போது கண்டிப்பாக தொற்றும். ஓகே. வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே. அண்டு நம்ம சொன்ன மாதிரி இதுவரையும் பார்க்காத ஒரு விஜய் சாருடைய ஒரு ஷேடை பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு. இதில் வில்லன் ஸ்டைலில் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு ட்ரக் மாஃபியா ஆக்ஷன் டைலாக்ஸ் இதெல்லாமே ஒரு வில்லன் ஸ்டைலில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை. ஏன்னா அந்த ஒரு டோன் அவர் இதுவரையும் டச் பண்ணுது. டபுள் ஆக்ஷனில் அழகிய தமிழ் மகனில் ஒரு ஒரு ஷேட் பார்த்தோம். பட் ஆனால் இதில் முழுக்க முழுக்க ஒரு டார்க் ஷேடு, இந்த இந்த வேர்ல்டே ஒரு மாதிரி அப்படி இருக்கும்ல. அப்படி பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாங்க, வில்லன்களில் ரெண்டு டைப் இருப்பாங்க. வில்லன் சொல்லலாம், ஹீரோஸ்னு சொல்லலாம். நான் ஹீரோ சைடே வர்றேன். நாம் சொல்ல ஹீரோஸ், நாம் இல்லாத ஹீரோஸ். ஸோ நாம் இல்லாத ஹீரோ தான் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன், முன்னாடி ஹீரோனா வந்து இந்த டி டோட்டலாக இருக்கும், அவர் தான் ஹீரோ, பெண்கள் தொடக்கூடாது நெருங்கக்கூடாது அந்த மாதிரி தான். இப்போ அப்படி கிடையாது. ஐட்டம் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா கூட போய் இப்படி இப்படி ஆடிக்கலாம், ஸ்மோக் பண்ணிகிட்டே கூட ஆடலாம். ஆனால் அவங்கள பிடிக்கும், ஏன்னா நல்லது பண்ணுவான், மக்களுக்கு ரொம்ப கெட்டது பண்ணிட மாட்டான். ஸோ அந்த டைப் தான் மக்களுக்கு இப்போ பிடிக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக அந்த டைப்பாக இருக்குது தான் வாய்ப்புகள் ஏறலாம். நாம் இல்லாத ஒரு ஹீரோ. ஹீரோ. ஓகே. அண்ட் ஆடியோ லான்ச்சோடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த செப்டம்பர் மிட்டிலேயோ இல்லைனா எண்டிலேயோ நடக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா மதுரையில் நடக்க போகுது அப்படின்னு ஒரு சில பேர், ஒரு சில பேர் மலேசியாவில், இப்போ இல்லை சென்னையில் அப்படின்ற மாதிரி ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு. உங்களை பொறுத்தவரையும் எங்கே நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள? ஒரு சில பேர் உலகநாயகன் கமல்ஹாசன் கெஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. உறுதியாக வருவார். ஓ, கண்டிப்பாக. லோகேஷ் சார் படங்க, அடுத்த படங்க, விக்ரம் கடத்த படம், உறுதியாக வருவாருங்க, கண்டிப்பாக வருவார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நடக்க தான் வாய்ப்புகள் ஏராளம். அதுதான் நல்ல ஒரு 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 பூம் கொடுக்கும் நான் நம்புகிறேன். மலேசியாவில் நடந்தாலும் அங்கே அந்த ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கிறது வேறு. ஆனால் இங்கே இது நடக்கணும், அது நல்லாயிருக்கும். எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சி எவ்வளோ கேட்டாலும் காசு கொடுத்து நான் போயிடுவேன். எனக்கு அந்த பாட்டெலாம் உள்ளே கேட்கணும். ஒரு தடவை விக்ரமுக்கு நான் போயிருந்தேன், ஃபஸ்ட் அப்போ தான் போனேன். அந்த பாட்டை கேட்குறப்ப நல்லா இருந்துச்சு உள்ளே அந்த சவுண்டு. ஸோ வாய்ப்பு கிடச்சி நானும் உறுதியாகவே போயிடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரெக்வஸ்ட்டே அதுதான், தமிழ்நாட்டில் நடத்துங்க ப்ளீஸ், நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரை இல்லையா, சென்னை இல்லையா, இந்த மாதிரி இதெல்லாம் இதுலேயே வந்து பிரிவுகள்லாம் இருக்குங்க. மதுரை மதுரை வாய்ப்பு வேறு, அது வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் இப்படி ஒரு ஆடியில் வச்சு பார்த்துருக்க மாட்டாங்க மாதிரி மாநாடு மாதிரி தெரியா இருக்கும். இங்கே நம்ம நேரு ஸ்டேடியம்ங்கிறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்ஃபர்டபுளாக. ஸோ இங்கே நடத்தினா கூட முதல்ல கிளம்பி வந்துருவாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. டி தொட்டிலாம் வந்துருவாங்க. அந்த ஸ்பீச்சுக்காக தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த அன்ஹெல்த்தி இந்த வார் பற்றி பேசும்போது இவர் ஒரு பாயிண்ட் இந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டாருன்னா இவர் இதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவார் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் அது இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவர் எப்போவுமே அவர் ஸ்டைலில் ஒரு குட்டி கதை, அதில் நிறைய விஷயங்கள், அதாவது இது இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நல்ல அட்வைசஸ் இப்படி தான் இருந்திருக்கு அவருடைய பேட்டர்ன். ஸோ இதில் அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்கும்னு உறுதியாக இது வந்து ரஞ்சித் சாரோட பேச்சுக்கு பதில் சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. அந்த அதெல்லாம் பண்ணவே மாட்டார் அவர். அது தேவையில்லை விஜய் சாருக்கு. இப்போ ஏன்னா அவருக்கு ஒரு ஆடியன்ஸ் வந்துருச்சு, அவங்களும் கொஞ்சம் பக்குவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அதை பேசி பூம் பண்ணி விட்டு நான் பதில் சொல்கிறேன் பாரு அப்படின்லாம் உறுதி அந்த வேலையை பண்ணவே மாட்டார். ரொம்ப நாகரிகமான பேச்சாக இருக்கும். அவரோட பேச்சில் அதுக்கான பதில் கிடச்சிரும், அவ்வளோதான். அதை மிஸ் பண்ணிட்டு போக மாட்டார். ஸோ அந்த ஃப்ளோவில் தான் அவர் பேசுவார் நான் உறுதியாகவே நம்புகிறேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறிக்கிட்டு இருக்காருங்கிறப்ப அதுக்கு அவர் பக்குவம் பட்டுட்டார். ஸோ அவரோட பேச்சு ஒவ்வொரு வார்த்தைகளும் எந்த அளவுக்கு சமுதாயத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும்னு அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக இந்த பதில் சொல்கிற வேலையெல்லாம் பண்ணவே மாட்டார், உறுதியாக மாட்டார், உறுதியாக. ஓகே. இந்த பாலிட்டிக்ஸ், இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இதை பற்றி பேசும்போது அடிக்கடி அந்த மீட்டிங் வைக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள் அவர் பண்ணுறது, நிறைய அட்வைசஸ் கொடுக்கறது, உதவிகள், இந்த நலத்திட்டங்கள் இதெல்லாம் தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் நடுவில் ஒரு டாக் வைரலாச்சு 68 அப்புறமா அவர் மேபி கண்டினியூ பண்ணுறது ஒரு க்வெஸ்சன் மார்க் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரைக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட கணிப்படி நான் விஜய் சாரை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்க வரைக்கும் துல்லாமணம் துள்ளேருந்து தேட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறப்ப அவர் நம்ம ஒரு கெஸிங் இருக்கும்ல, இன்னும் மேலே போகணும் அப்படின்னு, இன்னும் அவர் எங்கேயோ போகணும், அவர் ஸ்டஃப் இருக்குது, ஃபேன் பேஸ் இருக்குது, இன்னும் கலெக்ஷன், அவரால் என்னென்னமோ பண்ண முடியும், லியோ தாண்டில் இன்னும் பயங்கரமாக அவரால் போக முடியும். அவரை அவ்வளோ பேருக்கு பிடிக்குதுங்க. அவர் பாட்டு, அவர் ஒரு படத்தில் பாட்டு பாடுறாருனா
அது என்ன சொல்றது, அது வேற ஒரு ஆள் பாடிடலாம், ஆனால் எதுக்கு வைக்கிறாங்கன்னா அவட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி டிவைன் வைப் கொடுக்குது. அவட பாடின எல்லா பாட்டுமே கண்ண மூடிட்டு கேட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும், அந்த வாய்ஸ் ஒரு பாசிட்டிவ். ஸோ அப்படி இருக்கப்ப அவர் இன்னும் எங்கேயோ போகணும். ஸோ இப்போவே இந்த அவசரத்திலேயே வந்து டக்குன்னு படங்களை நிறுத்திட்டு அரசுக்குள்ள வரதுங்கிறது அவரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் பர்சனலாக என்னோட ஏக்கம் என்ன அப்படின்னா, சார் இன்னும் எங்கேயோ இப்போ வெயிட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அவரை தாண்டி ஆள் இல்லைங்கிறப்ப அவர் வந்தார்னா தெரிக்க விட்டுலாம். ஓகே. ஸோ ஆனால் சீக்கிரமாகவே இப்போ கம்மிங் எலெக்ஷனில் அவர் நிற்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா அடுத்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டிசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது? எஸ், இது முழு முழுக்க என்னோட கணிப்பு தான். 5 வருஷத்துக்கு அப்புறம் வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. அப்போ இன்னுமே வந்து அந்த கட்சியில் இருக்க இளைஞர்கள் வந்து கட்சியோட கொள்கைகள் பற்றி பரப்பிடுவாங்க, உறுதியாக மக்களுக்கு போய் சென்றடைஞ்சிரும். ஸோ அப்போ மக்கள் வந்து பசங்க இங்கே இவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு தலைவன் யாருப்பா அப்படின்னு அவரை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்க வந்து சார் வந்து ஓட்டு கேட்க தேவையில்லை, ஜஸ்ட் வந்தாலே போதும், இவ்வளோ வேலை செய்கிற பசங்களுக்கு இவர் தான் தலைவர்னு அவர் நம்பி போடலாம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மக்களுக்கு வந்துடும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து செய்வார் நான் முழுசாக நம்புகிறேன். அது வரைக்கும் அவர் கண்டிப்பாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அதுக்கிடையில் முன்னாடி விட இப்போ அதிகளவில் இந்த மாதிரி இந்த அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய அந்த மீட்டிங்லாம் போகிறல அது அதிகமாக நடத்துவார். ஓகே. அண்ட் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு நியூஸுங்க, லைக்கா ப்ரொடக்ஷன் ஒரு அப்டேட் விடுறாங்க அப்படின்னும் போது எல்லாம் விடாமுயற்சி அப்டேட்டாக தான் இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அன்எக்பெக்டட்லி ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய என்ட்ரி அஸ் அ டேரக்டராக. ஸோ அவருடைய அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், அவருக்கு டேரக்டர் டேரக்ஷன் மேலே ஒரு பெரிய ஆசை. அதே தான் விஜய் சரும் அந்த இன்டர்வியூவில் லாஸ்ட்டாக கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஸ்டார்டிங் ஃபிலிமே லைக்கா. ஸோ அந்த ஒரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயங்க, அது அவங்களுக்கு நடந்துருது, அதை அவங்க சரியாக யூஸ் பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கால நிலவரம் தெரியுது, இப்போ இருக்க சூழலில் வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா அவங்க யார் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்கன்னு மக்கள் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அதை வேஸ்ட் பண்ணக்கூடாங்களை ரொம்ப தெளிவாக இருக்காங்க. சாதாரணமாக போராடி வர்றவங்கள விட நம்ம அதை விட ஒருபடி மேலே நல்லா பண்ணிடணுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இது கண்டிப்பாக அவர் மிஸ் பண்ணவே மாட்டார். அவருக்கு தெரியுங்க, அவர் வளர்ந்த பையன் வெளிநாட்டில் படிச்சிருக்காருங்கிறப்ப அவருக்கு இப்போ இருக்க சினிமா ரியல் சினிமா தெரியும், மக்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறாங்கிறது தெரியும். ஸோ அதனால் மிஸ் பண்ண மாட்டார், பட்டாக கிளப்பர் வரதான் நினைக்கிறேன். ஆமாம். ஆனால் ஸ்டார்டிங்கே வந்து லைக்காக கொடுக்குறாங்க, இவ்வளோ சீக்கிரம் வந்து இவர் டைரக்ஷன் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பிக் பட்ஜெட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லைக்கா உடைய ப்ரீவியஸ் ஃபில்மோகிராஃபிலாம் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கே இது கிடச்சிருது ஈஸியாக விஜய் சார்ன்ற நேம்னால அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டிப்பாக இதை பற்றி பேசுவாங்க. பட் நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது அந்த ப்ரெஷர், ஆடட் ப்ரெஷர் இன்னும் அதிகமாக இருக்கும் உறுதியாக. பட் ஆனால் இந்த ஒரு டாக் எல்லாமே அவங்கள அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க, அதை தாண்டி தான் வரணும். அது நல்ல விஷயம் தான். ஒன்ஸ் ஸ்டார்டிங்கில் இதை ஃபேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சு தான் வந்திருப்பாங்க. இந்த பேச்சு எடுக்க போகிறப்பே தெரியும் இதெல்லாம் கண்டிப்பாக பேச்சாக தான் வரும், இதெல்லாம் உறுதியாக பேச தான் போகிறாங்க, ஜஸ்ட் லைக் சும்மா பேசிட்டு போவாங்க அப்படின்னு. அதெல்லாம் தெரிஞ்சு அதுக்குள்ளே வர்றாங்க, அதை அவங்க ஃபேஸ் பண்ணி வரணும், அதுதான் நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இவ்வளோ பெரிய பட்ஜெட் இவ்வளோ பெரிய ப்ரெஷருங்கிறதெல்லாம் சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க, பின்னாடி சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க. அப்படி நீ போய் தனியாக மட்டும் பண்ணிடலாம் விட மாட்டாங்க, ஃபுல்லாக சப்போர்ட்டு காலங்க இருப்பாங்க. ஸோ அதை எப்படி ஒரு மேனேஜ் பண்ணி வராருங்க தான் விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிக்கில் அவர் பார்க்குறப்ப அவர் கண்ணை பார்க்குறப்ப ரொம்ப காமாக கான்ஃபிடென்ட்டாக இருக்காப்புல, எனக்கு தெரிஞ்சு ஏதோ அசால்ட்டாக பயங்கரமாக பண்ண போகிறார் நினைக்கிறேன். பயங்கரமாக பண்ண போகிறாரு. அவர் ஒரு சில இந்த சோஷியல் மீடியாவில் அவர் ஏதோ Q&A செஷன் மாதிரி வச்சிருக்காரு போல, அது அவர் தானா அப்படின்றதும் கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் என்னென்னா விஜய் சேதுபதி சாரும் அஜித் சாரும் அப்பா விஜய் சார் இவங்க மூணு பேர் வச்சு படம் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ லாங் பேக் சம்திங் Q&A-ல அவர் சொன்னதாக ஒரு இது பிக்சர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அதை பார்த்தீங்களா? நான் பார்க்கல, ஆனால் கேட்குறப்ப தெரியுது வாய்ப்புகள் 0 தான். ஓகே, இது நடக்காது, இப்போதைக்கு நடக்கவே நடக்காது. பெரிய பெரிய இயக்குநர்களால் பண்ண முடியலங்கிறப்ப இது இம்பாசிபிள். ஆனால் விஜய் சேதுபதி சார் உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஏன்னா அவர் விஜய் சார் இருக்கிற நெருக்கமாக தெரியும், அப்படி இருக்கப்ப கண்டிப்பாக அவரையும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவர் புதுசு புதுசாக ஒர்க் பண்ண வேறு நினைக்கிறாப்பில். ஸோ அப்படி இருக்கப்ப கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் ஆப்ஷனில் இருந்தாலும் அவர் உறுதியாக உள்ளே போயிடுவார். ஓகே. அப்பா வச்சு இன்கேஸ் ஃபியூச்சரில் ஒரு படம் மகன் எடுக்கிறாரு அப்படின்னும் போது நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்குள்ளே வந்திருக்காருன்னும் போது எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்கேஸ் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் அது ஒரு பக்கம் கமர்ஷியல் படமெல்லாம் இருக்காது, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது மிக சாதாரணமாக சச்சின் டைப்பில் அப்படி தான் இருக்கும் நம்மளும் நம்புகிறேன். அதுதான் நல்லாவும் இருக்கும். ஏன்னா ஒரு அப்பா வந்து ஒரு பையன் நம்ம பார்க்காத பல பரிமாணங்களில் பார்த்துருப்பாப்புல. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம அப்பாவை இந்த சொசைட்டிக்கு நம்ம வேறு மாதிரி காட்டணும் தான் அவர் நினப்பார். ஸோ அப்படி இருக்கப்போ அவர் கண்டிப்பாக இந்த ஐடியா இல்லாமல் இருக்காது. ஆனால் அது கமர்ஷியல் படமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு மாதிரி ரொம்ப அழகாக ஜாலியாக ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும், அது கலெக்ஷனை டார்கெட் பண்ணலாம் இருக்காது. ஓகே ஓகே. அவருடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆடியன்ஸுடைய ஒரு திருப்தி. ஆமாங்க, மக்கள் முன்னாடி தன்னோட அப்பாவை காமிக்கணும்னு ஒரு பையனுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆசை இருக்கும்ல. ஸோ அதோட ஒரு வெளிப்பாடு தான் அந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேன். நிச்சயமாக. இதில் என்னன்னா இந்த லைக்கா அப்படின்னும் போது ஸ்டார்டிங் விடாமுயற்சி அப்படின்ற பாயிண்ட் சொன்னேன், நான் அடுத்த ப்ரொடக்ஷன் அவங்க தான் அப்படின்றதால. இதில் ஒரு சில பேர் வந்து PRO சுரேஷ் சந்திரா அவர்கள் டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதால மேபி அஜித் சாருக்கு இந்த நியூஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், அதுக்கு விஷயம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருடைய வியூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாய்ப்பு இருக்குன்னு? பண்ணுவாருங்க சார், எல்லாம் என்கரேஜ் பயங்கரமாக பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா உடனே விஷ் பண்ணியிருப்பார்.
அது சாதனை பண்ணுவாருங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன் தானே. நடக்கும், உறுதியாக நடக்கும். ஓகே, அண்ட் ஒரு சில பேர் வந்து ஏன் வந்து தலை ரெகுலராக படம் நடிக்க மாட்டுறாரு, எங்களுக்கு தேவை அவர் ரெகுலராக படம் நடிக்கிறது அப்படின்னு ஒரு சில பேர், இன்னொரு சில பேர் அவர் ஒரு லைஃப் பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டுருக்காரு, அவர் ஜஸ்ட் லிவிங் இஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது புரிஞ்சிக்கிறாங்க. பட் ஆனால் இந்த விடாமுயற்சி கொஞ்சம் டிலே ஆகிட்டே போகுதே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம், என்னென்னா எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டும் இல்லை. ஸோ அதனால் அஜித் ஃபேன்ஸ் இப்போ இருக்கிற நிலைமை அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்களே கிளியராக சொல்லிட்டீங்க. இப்போ காதல்லையே ரெண்டு வகை இருக்குது, ஆணுக்கு பெண்ணுக்குமே பொருந்தும். இந்த பொசசிவ் ஓவர் பொசசிவ்வாங்க, நீ எங்கே போகிற என்ன பண்ணுற எல்லாத்தையும் என்ன சொல்லிட்டேரு, நீ தினம் ஒரு நாளைக்கு ஒரு வந்து என்ன பார்த்துடணும், அந்த மாதிரி. ரெண்டாவது டைப் என்னென்னா ஃப்ரீயாக விட்டுருவாங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்க நமக்கு பிடிச்சவங்க அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி தான் சாரோட ஃபேன்ஸுமே இருக்காங்க, படம் பண்ணணும் படம் பண்ணணும் பண்ணுங்க அவங்களை பார்க்கணும்னு டைப், சாரோ லைஃப் லீட் பண்ணிருக்காரு ஜாலியாக இருக்கட்டுமே அப்படிங்கிற செகண்ட் டைப். ஸோ அப்படி இருக்கப்ப பொதுவாக சினிமாவில் சர்வே ஆகணும் அப்படின்னா படங்கள் பண்ணணும். இப்போ யூடியூப்லேயே ஒரு ரெண்டு வாரம் வீடியோ பண்ணிட்டு மறந்துட்டு போயிடுறாங்களே, ஸோ அதே தான் சினிமாவுமே. ஸோ அப்படி இருக்கப்போ தொடர்ச்சியாக படங்கள் பண்ணுறது நல்லது, அதை தாண்டி குடும்பங்கள் வாழதில்லை. இப்போ அந்த பிஸ்னஸ்னால் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் அது, ஸோ அதை பண்ணால் நல்லா இருக்குங்கிறது நம்மளோட ஆசை. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, லியோ படத்துடைய ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் எந்தளவு வந்து நல்லா ஆகியிருக்கு, ஆல்ரெடி டேபிள் ப்ராஃபிட்லாம் எடுத்துருச்சு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் எந்தளவு வந்து லியோ ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் போயிட்டுருக்குங்க? அது எனக்கு பிஸ்னஸ் பற்றி பெருசாக நாலேஜ் கிடையாதுங்க. ஆனால் உறுதியாக வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வருது லான்ச் ஆக போகுது அப்படின்னா அது நல்ல ப்ராடக்ட்னா அதை அதை பற்றின பேச்சு வந்துடும். அது ஈவன் ஒரு சாதாரண யூடியூப் வீடியோ வந்தாலும் சரி, அந்த சேனலில் பயங்கரம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிற பேச்சு வந்துடும்ல. ஸோ அப்படி இருக்கப்போ இது ஒரு படம், இந்தியா முழுக்க பேசுகிறாங்க, உலகம் முழுக்க இப்போ லோகேஷோட ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா எல்லா நாடுகளும் இருப்பாங்க, படங்கள் விக்ரம் பார்த்துருப்பாங்க, ஓடிடியில் கூட பார்த்துருப்பாங்க. அடுத்து இவரோட படம் என்னென்னு ஒரு பேச்சு வருதில்ல, உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில் இந்த இயக்குனரோட படம் என்னென்னு கேட்குறாங்கல்ல, அதுவே பிஸ்னஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தானே. ஸோ அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக இது எல்லா வகையிலையும் அதிகபட்ச பிஸ்னஸ் ஆகிருக்க வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. என்னன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், ஜெயிலருக்கு அப்புறமா சிவராஜ்குமார் சார் வந்து கேப்டன் மில்லரில் ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா அது இன்னும் டபுள் மடங்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிடுச்சு. ஃபுல் வில்லனாக அவரை பார்க்க போகிறோமா, இல்லைனா என்ன மாதிரி ஒரு ஷேடு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஓகே,